வணக்கம் அக்ஷு சமையல்ல இன்னைக்கு கல்சோனை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் கல்சோனைக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். கொஞ்சம் பீஸா டோ, இது வந்து இதோட ரெசிபி அக்ஷு சமையல் சேனல்ல இருக்கும், நீங்க அதில் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு 2 கப் மைதா மாவு யூஸ் பண்ணி நான் மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன். 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பிசைஞ்சு ரெடியா வச்சிருக்கேன். 2 கப் துருவுன சீஸ், மொசரெல்லா, செடார் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் காய்கறிகள், உங்களுக்கு விருப்பப்பட்ட காய். நான் இன்னைக்கு வெங்காயமும் கொடமிளகாயும் யூஸ் பண்ணுறேன், 3 கலர் கொடமிளகாய். நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணலாம், மஷ்ரூமோ அல்லனா சிக்கனோ ஹேமோ, உங்களுக்கு விருப்பப்பட்ட ஸ்டஃபிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். 200 கிராம் ரிக்கோட்டா சீஸ், கொஞ்சம் வாசனைக்கு பேசிலியில் ஒரிகோனோ, கொஞ்சம் மிளகு பொடி. முதல்ல இந்த வெஜிடபிள்ஸை நான் வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மைக்ரோவேவில் ஒரு 3 லிருந்து 4 நிமிஷம் வச்சு எடுத்துக்க போகிறேன். அப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி சாஃப்டாக வரும். மைக்ரோவேவ் இல்லாதவங்க சும்மா ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் லேசாக அது சாஃப்டாக அதுக்கு வதங்கி எடுத்தால் போதும். இப்போ நான் அவனில் அதை வச்சுருக்கேன், அது ரெடி ஆகுதுக்குள்ளே நம்ம மாவு விரிச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா மைதா மாவை தூவிட்டு நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க இந்த பீஸா மாவை எடுத்து 2ஆ பிரித்து எடுத்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாவில் 2 கல்சோனே பண்ணலாம் மீடியம் சைஸில். இப்போ 2ஆ பிரிச்சுட்டு முதல்ல ஒன்றை மட்டும் நல்லா விரிச்சிக்க போகிறேன். நல்லா மைதா மாவு தூவிக்கோங்க, ஏன்னா மாவு கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும். இதை நல்லா ஒரு 8 லிருந்து 9 இன்ச் வட்டத்தில் நல்லா விதிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சிருந்த ரிக்கோட்டா சீஸில் பாதியை இதில் வச்சுக்க போகிறோம், அதாவது கிட்டத்தட்ட 100 கிராம். நல்லா நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம இப்போது வதக்கி எடுத்த காய்கறிகள், இப்போது வெஜிடபிள்ஸ் தயாராகிருச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்டாக இருக்குது. இதில் பாதியை சேர்த்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃபில்லிங்ஸ், மஷ்ரூமோ வேறு எதுனாலும் சிக்கனோ எதுனாலும் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கல்சோனே அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபோல்டர்டு பீஸா தான். இத்தாலியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மெயின் கோர்ஸ் இது. மேலாப்பில் கொஞ்சம் பேசில், ஒரிகானோ, மிளகு பொடி இதெல்லாம் வாசனைக்கு தூவிட்டு துருவின சீஸ்லையும் பாதி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து செடார் பாதி மொசரலா பாதின்னு கலந்து சேர்த்துருக்கேன், நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். வச்சுட்டு இதை வந்து ஒரு அரை வட்டமாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த பீஸா டோ வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நல்லா இழுத்த மாதிரி வரும். அதனால நல்லா இழுத்து வச்சு ஓரத்தை நல்லா அமுக்கி விட்டுருங்க, ஏன்னா அது திறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு பீஸா கட்டரை வச்சு இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிளாக நல்லா நீட்டாக கட் பண்ணி ஷேப் எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே வச்சு பேக் பண்ணலாம். ஆனால் நான் எப்போவுமே ஓரத்தை கொஞ்சம் மடித்து விடுவேன், ஏன்னா அது திறந்துருச்சுன்னா அப்புறம் ஃபில்லிங் எல்லாம் வெளியில் வந்துடும் சீஸ் எல்லாம். அதனால் நம்ம சந்திரகலா ஸ்வீட்டுக்கு பண்ணுற மாதிரி இது ஓரத்தை மடித்து விட்டுட்டீங்கன்னா நல்லா சீல் ஆகி எதுவும் வெளியில் வராமல் நம்ம சேஃபாக இதை பேக் பண்ணி எடுக்கலாம். இதை வந்து ஒரு பேக்கிங் ட்ரேல நம்ம மாற்றிக்க போகிறோம். பேக்கிங் ட்ரேல ஏற்கனவே நான் ஒரு பேக்கிங் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். பேக்கிங் பேப்பர் போடணும்னு அவசியம் இல்லை, ஆனால் கொஞ்சம் ஒட்டாமல் வருன்றதுக்காண்டி நான் போட்டிருக்கேன். இப்போ இதை மேக்ஸிமம் உங்கள் அவனில் எவ்வளோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வைக்க முடியுமோ, 230 லிருந்து 250 வரைக்கும் எது மேக்ஸிமமோ வச்சு ஒரு 10 லிருந்து 15 நிமிஷம், இல்லைனா மேலாப்பில் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அந்த மாதிரி வந்த உடனே எடுத்து இதை ஒரு வயர் ரேக்கில் ஒரு 2 நிமிஷம் ஆற விடுங்க. இப்போ கல்சோனே தயார். இதை வந்து நீங்கள் பீஸா கட்டர் வச்சு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம வச்சிருந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் 2 மீடியம் சைஸ் கல்சோனேக்கு தேவைப்படும், இல்லைன்னா ஒரு 5 லிருந்து 6 மினி கல்சோனே பண்ணலாம். இதே ஐட்டம்களை வச்சு கொஞ்சம் சின்ன சின்னதாக சர்வ் பண்ணணும், அவ்வளோதான். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஃபேமஸ் இட்டாலியில், உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.